எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயத்தை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம வாயில் சொல்கிறது அது ஒரு பெருமை அல்லவா? ஓகே, அதையும் சொல்லிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்புக் ஏர் அப்படின்ற ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, மேக்புக் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதோடய ரிவ்யூ அது எல்லாத்தையுமே இதில் பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்மளோட மேக்புக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே கையில் இருக்குது. ஓகே, இது ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம கடையில் ஓப்பன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து அப்படியே 2 hours later அது அப்படியே ஓப்பன் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? 3 hours later அதனால தான் அப்படியே இருக்கிறது. ஆப்பிள் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததே இப்போ இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னா, இதை நம்ம இப்படி தூக்கணும்னா மேக் புக் வெளில வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஓகே, மேக் புக் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட மேக் புக் ஏர். பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. மேக் புக் ஏர் அப்படின்றது வந்து இங்கே நமக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சைடில் ஆப்பிள் லோகோ, அப்புறம் இங்கே ஒரு ஆப்பிள் லோகோ, அப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின வேரியண்ட் 8GB வேரியண்ட், அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரேம் ரோமு ரேட்டு மேட் இன் கலிஃபோர்னியா அது எல்லாமே இருக்குது இங்கே பின்னாடி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 92,900 சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதை நம்ம இப்படி பண்ணோம்னாலே அசால்ட்டாக வந்துடுது. ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஓகே, நமக்கு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்புக் மை ட்ரீம் அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு எடுத்தோடனே மேக்புக் இருக்குது. ஓகே, அதை எடுத்துடலாம். எடுத்து அதை ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சுட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோச்சக்கூடாது. நான் கடையிலே இதெல்லாம் ஓப்பன் பண்ணனால கொஞ்சம் கசமுசம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சார்ஜிங் ஒயர். இது வந்து 2 meters நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொபைல் சார்ஜர் மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்புறம் நமக்கு இங்கே வந்து வாரண்டி புக்கு, அப்புறம் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ், ஆப்பிள் ஸ்டிக்கர், இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். கொடுத்துருக்காங்க, வச்சிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் அடாப்டர் மாதிரி தான். இது இப்படி இப்போ எடுத்துட்டிங்கன்னா வேறு ஒரு கண்ட்ரிக்கு அதெல்லாம் போகிறீங்கன்னா வேறு அங்கே அடாப்டர் வாங்கி போட்டுக்கலாம் நீங்கள். அது மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே, வச்சாச்சு. சரி, இதில் கவரமாக வச்சுருவாங்க. அப்புறம் டப்பாக்குள்ளே வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். நம்ம தலை இங்கே இருக்கிறாரு பாருங்கள், ஆப்பிள் லோகோ போட்டு மாஸ்டர் கெத்தா அப்படி இருக்கிறாரு. ஓகே, இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நமக்கு ஓப்பன் பண்ணால் மேக்புக் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணோடனே ஆன் ஆயிரும். அது ஒரு இதில் இது இது வந்து இது ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஷீட் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, ஓரம் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆயிரும். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஓப்பன்லாம் பண்ணி செட்டப்லாம் பண்ணியாச்சு. அது எல்லா வேலையுமே முடிஞ்சனால என்னால் அந்த விஷயங்கள் அந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் காட்ட முடியல. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் மேக் யூஸர்ன்றனால கடையிலேயே அதை வந்து பண்ணியாச்சு. எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் மேக் புக் யூஸ் பண்ணுறது. எனக்கு இது வந்து எப்படி சொல்லணும்னு கூட தெரியல, அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. இவ்வளோ காஸ்ட்லியான திங்ஸ் சொல்ல போனால் அது 92,000னா 100,000 கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஏன்னா இது மட்டும் வாங்கலை நான், இதுக்கு கூட ஒன்று வாங்கினேன் பாருங்க, அதுதான் அநியாயம். இந்த பேக்கு ஆக்சுவலாக இந்த பேக் இல்லாட்டி வெளியிலலாம் ஸ்க்ராச்சஸ் இல்லை மறந்து எங்கேயாச்சும் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இல்லை அதெல்லாம் பார்த்துருக்கோம். இல்லை 92,000 வாங்கிட்டு இது பண்ணோம்னா, ஆனால் இதோட ரேட் வந்து கேட்டிங்கன்னா எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இது இந்த பேக்கோட ரேட்டு மட்டுமே 2,190 போட்டிருக்காங்க. அதே ரேட்டு தான், எதுவும் கம்மிலாம் பண்ணலை. ஓகே, பேக்கை பார்த்துடலாம். பேக் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஓகே, பேக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. 13.3 inch வைக்கிறதுக்கு 14 inch ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இதுவாக இருக்குது. இங்கே மேலே ஒரு ஜிப் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சார்ஜருக்கு கேஸ் இந்த சார்ஜரு இந்த ஒயரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வச்சிடலாம். இதில் என்னென்னா நமக்கு
ரெண்டு டைப் சி போர்ட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் கிடையாது. அதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஒரு இது வாங்கிக்கணும். யூஎஸ்பி சி டு கன்வெர்ட்டர் ஒன்று வாங்கிக்கணும். இதில் நான் வாங்கினதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு பென்ட்ரைவ் போடுறது போட்டு அடுத்து ஹெச்டிஎம்ஐ போட்டு ஒரு டைப் சி போட்டு இது வந்து இருக்குது. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மேக்புக்குன்னு வந்துட்டாலே இது இல்லாமல் மேக்புக் கிடையாது. ஏன்னா இதில் வெறும் டைப் சி மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ இது ரொம்பவே முக்கியம். ஸோ இது எல்லாத்தையுமே இப்படி போட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் ஒரு சிப்பு இருந்தாலும் இந்த பேக் 2000 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். பாதுகாக்கணும்னா வாங்கி தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மேக்புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்குது. இதில் வந்து நமக்கு டச் ஐடி, இந்த இடத்துல வந்து நமக்கு டச் ஐடி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஆப் மாதிரி உள்ளே போயிடுது. இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர். இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் பேடு நமக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நார்மல் விண்டோ, நான் இது வரைக்கும் விண்டோஸ் லேப்டாப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நமக்கு மவுஸ் பேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாகவே இருக்குது, நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கீபோர்ட் கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வர மாட்டேன். இந்த வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் SSD 256 GB ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு லேப்டாப் வராதுன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுக்கே தெரியும் ஆப்பிள்னால் அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். செக்யூரிட்டி வைஸும் சரி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி. இப்போ நான் இந்த லேப்டாப் வாங்கியிருக்கேன்னா 5 வருஷம் கழிச்சு நான் யூஸ் பண்ணுறப்பையும் இதே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்றது தான் அவங்களோட அஷூரன்ஸையே. அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ளேயும் எல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்கன்றது உங்களுக்கும் தெரியும், நான் அதை சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. அப்புறத்த வழி பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்டினா டிஸ்பிளே வந்து எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நமக்கு அந்த கிளாரிட்டி சேஞ்ச் ஆகாமல் பக்கா கிளாரிட்டியாக இருந்தது. நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு. எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நமக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறையவே இல்லை. எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் இருந்தது. அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஏன்னா இப்போ நான் விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைட்லாம் போயிட்டேன்னா ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும், இல்லை ரொம்ப கருப்பாக இருக்கும், அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இதில் ரெட்டினா டிஸ்பிளேன்றனால அந்த டிஸ்பிளே குவாலிட்டியாக அடிச்சிக்கவே முடியல, அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கே 1 வீக் கிட்ட டைம் எடுத்துச்சு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் விண்டோஸ் லேப்டாப் தான் யூஸ் பண்ணன்றனால நமக்கு இது ஃபஸ்ட் டைம் யூஸ்ன்றனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி போக போக நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்க்ரீன் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா 13.3, நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேனா? இல்லை, எதுவும் மிஸ் பண்ணல. அதே மாதிரி இனிமேல் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் ஒரு வீடியோ இன்னுமே குவாலிட்டி அதிகமாக நல்லாயிருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். அது உங்கள் இஷ்டம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம்ப்பா, இல்லாட்டி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, அந்த பாக்கியமே கிடைக்காது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே நோட்டிஃபிகேஷன் வரும், நோட்டிஃபிகேஷன் வந்தால் தானே நம்ம வீடியோலாம் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், இந்த லேப்டாப் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக கூட நான் வீடியோ போடுறேன். நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், யாருமே அவ்வளோ கமெண்ட் பண்ண மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நானும் போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் என்ன தான் உங்களுக்கு கஷ்டம்னே தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். பண்ணால் தானே நான் போடுற வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எப்போ போல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தானே நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். குடும்பம் சேனல்னாலே எல்லாரும் சொல்கிற மாதிரி குடும்பம் தாங்க, எல்லாமே பெருசாகும். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது இன்னும் ஒரு 1 மந்த் நான் யூஸ் பண்ணிட்டு இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மந்தில் நான் போடுறேன், உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் விட்டனோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ண நான் சொல்லிடுவேன், கவர் பண்ணிடுவேன், மோஸ்ட்லி கவர் பண்ணிடுவேன். அதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே நம்ம தலை இதுக்கு நான் பேர் வைக்கணும் இல்லையா? இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா மிஸ்டர் தலை. மிஸ்டர் தலையை மூலமாக தான் எடிட் பண்ணி நான் இனிமேல் போஸ்ட் பண்ணேன். மறக்காமல் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் குவாலிட்டியான வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே,
நான் வந்து இந்த ரியல்மி ஏர்பட்ஸ் ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தேன், அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக இதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு மைக் கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. போன வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன், நான் போன வீடியோவே அந்த அதாவது இந்த அன்பாக்சிங் பண்ண வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் தான் பண்ணியிருந்தேன், மைக் இதனோட மைக்கில் தான் பண்ணியிருந்தேன். அதோடய கிளாரிட்டி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த வீடியோவுமே பாருங்கள், அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது JK JTM King. பாய்.